ஸ்டில் அவன் வந்து புஷ்பாவை தான் நினச்சிட்டு இருக்கான். முழுக்க முழுக்க எவ்வளவு வாழ்க்கை போயும். இது மிடில் ஏஜில் முடிஞ்செடுத்து அலை இருக்கும் கடைசி. இதில் ஒரு புது கடலை ஒரு இன்ட்ரூஸ் பண்ணார். அந்த ஊர்க்கடலில் அலைகளே இல்லை. மௌனமாய் எதற்கோ புறப்பட்ட ஆவேசத்தை ஏதோ ஒரு தேவசக்தி தடுத்து நிறுத்தி கட்டி வைத்து பட்டிரி போட்டு பலத்தையெல்லாம் அடக்கி விட்டதைப் போல தேங்கி போன உணர்ச்சியாய் கிடக்கிறது கடல். கைத்தடியை ஊன்றியபடி ராகவன் கடலையே பார்த்து கொண்டிருக்கிறார். புஷ்பாவும் இந்த கடல் போலவே இப்பொழுது அலையடங்கியிருப்பாளோ? அவன் தான் கடல்கிட்ட போய் போய் நினைக்கிறீங்க, அப்படி என்னதான் இருக்குது கடல்ல என்று சலித்துக் கொண்டாள் ரேவதி. கடல் இல்லாததான் நிஜத்தில் இருக்குது. கடல் நிலம் மாதிரி பூமி ஜென்மம் இல்லடி. அது நம்ம கிட்ட பேசுது, பாடுது, தன்னோட துக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு அடக்கூட செய்யுது. என் ஆயுசு புறாவும் எத்தனை கடலோடு நான் பேசியிருக்கேன் தெரியுமா? அவள் சிரித்தாள். சிரிக்காதே, உண்மை. எங்க ஊர்க்கடல் விளையாட்டு உள்ள மாதிரி சதா ஏதாச்சும் தொடுத்துட்டே இருக்கும். சில ஊர்ல கல்யாணம் முடிஞ்சு மணவரில் நிற்கிற பொண்ணு மாதிரி பேசாது, ஆனால் பார்த்தாலே போதும் ஆடை மயக்கிடும். சில ஊர்க்கடல் போக்கிரித்தனம் பண்ணும், சிலது சாதுக. இப்போ நாம் பார்க்குற மாதிரி இப்படி கடல் ஊருக்கு ஊர் வித்தியாசப்பட்டு மக்கு. சரி சரி, இன்னைக்கு டிரைவர் லீவு, நீங்கள் தான் காரை எடுத்துகிட்டு போய் பாபுக்கு சாப்பாடு தரணும். ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னா? ஏதோ முக்கியமான ஆப்ரேஷனா, வர்றதுக்கு டைம் இருக்காதுன்னுட்டான். சாப்பாடு ரெடியா? எப்போவோ கேரியரில் போட்டு வச்சுட்டேன், நீங்கள் கொண்டு போகிறதான் பாக்கி. டிஃபன் கேரியரை லஞ்ச் ஹவுஸில் வைத்து விட்டு ஆஸ்பத்திரி முழுக்க மகரை தேடி கடைசி ஆபரேஷன் தியேட்டரில் அவனை கண்டுபிடித்தான். ஐந்தாறு டாக்டர்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவன் அவரை கண்டதும் சிரித்தான். சாப்பிடலியாடா? வரேன்பா, வாங்களே எல்லோருமே போய் சாப்பாடு முடிச்சுட்டு வந்துடுவோம். அவர்கள் கிளம்ப அவர்கள் பின்னே அவர் திரும்ப எத்தனைத்த போது நங்கென்று ஒரு டம்ளர் கீழே விழுந்தது. திரும்பி பார்த்தாராக கட்டிலில் கட்டிலில் மங்களாய், மிக மங்களாய் நரைகளின் உள்ளே தெரிந்த வயோதிகளும் யாருடையது? புஷ் புஷ்பா புஷ்பா அப்படின்னு சொல்ல பனீரிட பனி விலகியது போல ஒரு பிரகாசம் அவர் முகத்தில் கொடுந்து விட்டே இருந்தது. அருகில் சென்றார் அவர். அவள் தான், அவளே தான். புஷ்பா என்றார் அவர். அவள் மெல்ல மெல்ல கண் திறந்தாள். அவரை கண்டு நெற்றி சுருங்கி பின் அதில் ஒரு துளி குறுத்து விட்டது. வறண்டு சுருங்கி இருந்த உதடுகளில் ஒரு புன்னகை தத்தி தத்தி வந்தது. கண்ணோரங்களின் சுருக்கங்களில் கண்ணீர் வழிந்தது. புஷ்பா, உனக்கு ஆபரேஷன். அவள் புலன்கள் மங்கிய வேதனையில் ஒன்றும் புரியாமல் அவள் உதட்டை மட்டும் மறக்கிறாள். வயதாகி உடல் தளர்ந்து முடியெல்லாம் வெளுத்து முகத்தில் சுருக்கங்கள் பரவியிருந்தாலும் அவளது விழிகள் மட்டும் இன்னும் அவளுடைய ஊரில் இன்னும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் கடலைப் போலவே இளமையாகவே இருந்தன. அவர் வெளியே பார்த்தார். நர்ஸ் டாக்டர்கள் ஒருவருமே தென்படவில்லை. சாப்பாட்டு வேலை. புஷ்பா என்று கூறியபடி கட்டிலில் அமர்ந்து அவளது பஞ்ச குந்தலை போதிவிட்டார்கள். அவள் உதடுகளை சுருக்கி ஏதோ அவரிடம் கேட்டது போல் இருந்தது. என்ன என்ன வேணும், என்ன வேணும் புஷ்பாவுக்கு? மீண்டும் உதடுகள் மட்டும் சுழிந்தன. ஈரம் படிந்த விழிகள் அவரை அவளது உதடுகளுக்கு அடைத்தன. அவருக்கு புரிந்து போய்விட்டது. எழுந்து போய் ஆபரேஷன் தியேட்டர் கதவை சாத்திவிட்டு கட்டிலுக்கு வந்தவர் அவளது முகத்தில் படித்தார். ஓஹோ என்று அவர்களது ஊரை முடக்கவிடும் கடலை குடிபெயர்ந்து ஆபரேஷன் தியேட்டரை சூழ்ந்து கொண்டு காவல் காத்தது. அதன் அலைகள் சடா சடாரென அறிந்த வேகத்தில் வெளி உலகமே சக்தியற்று ஒடுங்கி போக கடலின் மத்தியில் அவர்கள் இருவரும் மட்டும் ஒருவரை ஒருவர் கரைந்து உதடுகளின் உரைவீச்சுகளில் உச்சி முதல் பாதம் வரை தள்ளாடி நிற்க சக்தியற்று தங்கள் உடல்வெளியில் ஓங்காரமிட்டு தெரியும் கடல்களையெல்லாம் ஒன்றாக்கி அந்த கடலிலெல்லாம் பெரிய கடலை குடித்து தீர்த்தாலும் தாகம் தணியாத சோகத்தில் ஒருவருக்கொருவர் பவித்திரமான துணையானார்கள். தியேட்டர் கதவை வெளியே யாரோ தட்டினார்கள். ராகவனுக்கும் புஷ்பாவுக்கும் தங்கள் உதடுகளின் சங்கமத்தில் விரிந்த கடலின் இறைச்சலை எதுவுமே கேட்கவில்லை. அவர்களை சுற்றி ஒரே பட்டு போன்ற நீலமயமான மெத்தென்று அலைகள் பூனுரையாய் தழுவும் அவர்களது உட்கடலே ஓங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. அந்த கடலின் குளிர்ந்த ஆழத்தில் ஒருவருக்கொருவர் அணிந்தபடியே கீழே கீழே போய்கொண்டிருந்த அவர்கள் செவிகளில் அலைகளின் மேற்புறத்து இறைச்சல் அடங்கி கரிய ஆழத்தில் நிறைந்திருக்கும் நீரின் நாதமே கேட்கத் தொடங்கி அதுவுமே மங்களானது. முத்தங்கள் குமிழிகளாய் உடைந்து பின்னர் குமிழி உண்டாவதற்கு தேவையான சிறிய சலனம் கூட அற்றவர்கள் மௌனமாய் கடலின் ஆழ்ந்த சுவைகளில் மூழ்கி கிடந்தனர். ஆபரேஷன் தியேட்டர் கதவை உடைத்துவிட்டு சிப்பந்திகள் உள்ளே நுழைந்த போது கட்டிலில் அமைதி நிலவியது. கடலின் இறைச்சல் எதுவுமே கேட்காத அமைதி. நன்றி.